அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இது ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தை என்னென்னு பாருங்களேன். என்ன சொல்கிறாங்க, ஏ ரேடியேஷன் ஆஃப் வேவ்லென்த் 300 நானோமீட்டர் இஸ் இன்சிடென்ட் ஆன் ஏ சில்வர் சர்ஃபேஸ். ஒரு ரேடியேஷன் இருக்குது, அதனுடைய வேவ்லென்த் 300 நானோமீட்டர், அது வந்து ஒரு சில்வர் பிளேட்டுடைய சர்ஃபேஸில் விழுது. வில் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் பி அப்சர்வ், அப்போ ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் வந்து எமர்ஜ் ஆகுமா, இதான் கேட்டிருக்காங்க. ஒரு வெள்ளி உலோக பரப்பின் மீது 300 நானோமீட்டர் அலைநீளம் கொண்ட கதிர்வீச்சு படும் பொழுது ஒளி எலக்ட்ரான்கள் வெளிப்படுமா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்கணுன்னா, ஒரு வெள்ளியில் எலக்ட்ரான்ஸ் எஜாக்குலேட் ஆகணும்னா, இங்கே இந்த டேட்டா ஷீட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4.70 எலக்ட்ரான் வோல்ட் அதுக்கு வேணும். அப்படி அந்த எலக்ட்ரானுக்கு கிடைச்சா தான் அதால் வெளியிலேருந்து வெளியில் வர முடியும், சர்ஃபேஸ்லேருந்து வெளியே வெளியில் வரும் அந்த ஒர்க் ஃபங்க்ஷன் இதான். ஸோ அப்போ நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, 300 நானோமீட்டருக்குள்ளே எவ்வளோ ஆற்றல் இருக்குதுன்னு பார்க்கணும் ஒரு ஃபோட்டானுக்கு. அதாவது 300 நானோமீட்டர் ஃபோட்டானுக்கு எவ்வளோ ஆற்றல் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ அப்போ அதுக்கான ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னு கேட்டால் வெலாசிட்டிக்கான ரிலேஷன் நம்மளுக்கு தெரியும், இதெல்லாம் பல தர படித்த விஷயம். என்னென்னா வெலாசிட்டி என்ன அர்த்தம், டிஸ்டன்ஸ் பை டைம். இங்கே டிஸ்டன்ஸ்னால் என்ன அர்த்தம், வேவ்லென்த். வேவ்லென்த் பை டைம், டைம்னா அங்கே பீரியட். ஸோ 1/Tங்கிறது ஃப்ரீக்வன்சி நியூ, ஸோ லேம்டா நியூ. ஸோ நியூ இஸ் ஈக்குவல் டு C/லேம்டா. இதெல்லாம் மனசுக்குள்ள ஒரு வினாடியில் நடந்துடும், ஒரு வினாடியில் தி ஷுட் ஹேப்பன். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும் கேட்டிங்கன்னா, ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு C/லேம்டா, சரியா? ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஹெச் நியூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஹெச் 6.626 × 10⁻³⁴, ரைட், நியூ C/லாம்டா. ஸோ 3 × 10⁻³⁸ / 300 × 10⁻⁹ அதான் கொடுத்த நானோமீட்டர்னா 10⁻⁹ மீட்டர். ஸோ இது ரிசால்வ் பண்ணால் நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்குது. எவ்வளோ கிடைக்குது, 6.626 × 10⁻⁹ ஜூல்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த ஜூல்ஸ் நம்ம எதாவது மாற்றணும், எலக்ட்ரான் வோல்ட்டாக மாற்றணும். ரொம்ப சுலபம், ஒரு சார்ஜரை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா கிடச்சிரும். ஸோ 1.6 × 10⁻⁹ வச்சு நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 10⁻⁹ கேன்சல் ஆயிரும். ஸோ 6.626 × 1.6, ஸோ எனக்கு என்ன கிடச்சிருக்கு, 4.14 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ ஒரு எலக்ட்ரான் மேலே இவ்வளவு ஆற்றல் தான் கொடுக்கப்படுது யாரால, 300 நானோமீட்டர் வேவ்லென்த் இருக்கக்கூடிய லைட்டை ஷைன் பண்ணிங்கன்னா ஒரு எலக்ட்ரான் மேலே இவ்வளோ தான் எனர்ஜி கிடைக்கும். ஆனால் நமக்கு 4.7 கிடைச்சா தான் அந்த சில்வரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான், அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான் வெளியில் வர முடியும். ஸோ அந்த ஆற்றல் நம்மளால் தர முடியல. எனவே ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸை நம்ம என்ன செய்ய முடியாது, அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் நோ, இல்லை. இதுதான் பிள்ளைகளா இதற்கான மெத்தட்.